இந்த சிவலிங்கம் வந்தவோட காரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு 15 நிமிடத்துக்குள்ளே ஒரு 3.5 லட்சம் ரூபாய் சேர்ந்தது. எல்லா மன்னர்களும் சித்தர்களும் ஞானிகளும் அரசர்களும் கற்றுக் கொடுத்துருக்கக்கூடிய நம்ம தமிழகத்தில் வேறு எந்த நாட்டிலையும் இந்த மாதிரி ஒரு அதிசயம் இருக்காது. இன்றைக்கி நம்ம எதுக்கு கோயிலுக்கு போகிறோம், ஏன் போகிறோம் அப்படிங்கிறது தெரியாது. இங்கே வந்துட்டு பிறகு எதுக்கு கோயிலுக்கு போகணும்னு தெரியும். இப்போ உப்பு இல்லாத சாப்பாடு எது மண்ணு தானே, அதனால் இப்போ உப்பு சேர்த்துக்கிறோம், அது எந்த முறையில் சேர்த்துக்கிறோங்கிறது இருக்குது. அதே மாதிரி அபிஷேகம், நம்ம தேங்காய் பழம் எடுத்துகிட்டு வராங்க, அது எதுக்கு எடுத்துகிட்டு வராங்க அப்படிங்கிறது தெரியாது. இது மூலியமாகாது மக்களுக்கு தெரியட்டும். இதில் ஒரு இதனோட நம்மளும் வாழக்கூடிய வம்சம் இருக்குது. இதனோட முறைகள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த தேங்காய் பழ தட்டு கொண்டு போய் இறைவனுக்கு பண்ணுறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கிறோன்னா ஆத்மா லிங்கேஸ்வரர் உடனுறை காமாட்சியம்மன் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வளசூர் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி சும்மா கொஞ்சம் தூரம் வாக்கு டெஸ்டனில் தான் இருக்குது. நடந்தே வரலாம், ரொம்ப விசேஷமாக இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயமான கோயில். இந்த இடத்துக்கு சிவபெருமான் முதல்ல செஞ்சாச்சு. எங்கே உட்காராரு எங்கே போகிறாரு எனக்கு தெரியாது. இங்கே வெட்ட வெளி தியானம் அப்படின்னு சொல்லி ஒரு பயிற்சி நடத்தணும். அந்த பயிற்சியில் இயற்கையெல்லாம் நம்ம கூட உறவாடும் பேசும் அப்படின்னு நான் சொல்லி இந்த கிளாஸ் நடத்திட்டு இருந்தேன். இந்த சிவலிங்கம் வந்தவோட காரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு அதிசய லிங்கத்தை மக்கள் போய் எல்லாருக்கும் போய் சேரணும். இந்த கிளாஸை எடுக்கும்போது நம்மளோட உறவுகளை பற்றியோ நம்மளோட ஆசைகளை பற்றியோ பேசாமல் இயற்கையில் வந்து ஒரு மரத்தை பற்றியோ ஒரு புழு பற்றியோ ஒரு வண்டை பற்றியோ ஒரு கால்நடை பற்றியோ ஒரு வேறு இந்த இயற்கையில் இருக்கிற மலர்களை பற்றியோ இந்த மண்ணை பற்றியோ கேட்கக்கூடிய பயிற்சி அன்றைக்கி நடந்தது. அது நடக்கும்போது இந்த ஒரு மல்லிப்பூ கூட நம்ம கூட பேசும், இந்த செடி என் கைக்கு வரும் அப்படின்னு நான் சொன்னேன். அது எல்லோரும் முன்னாடி வந்தது. அந்த சமயத்தில் ஒருத்தர் கேட்குறாரு, இந்த சாமந்தி பூ உங்கள் கைக்கு வருமா அப்படின்ட்டு. இந்த சாமந்தி பூ நீங்கள் வரும்னு குருஜிக்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், அது வந்துடும் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த சாமந்தி பூ ஒரு எப்படி ஒரு 2 அடி உயரம் உள்ள பூ, என்னோட பூமிக்குள்ளே நான் கை வச்சிருக்க மாதிரி அது வந்தது. அவர் தான் இந்த சிவபெருமானை உருவாக்குனார். அவர் கையில் இருக்கக்கூடிய பணத்தை சாமிக்கு வச்சுக்கோன்னு சொன்னால் ஒரு 15 நிமிடத்துக்குள்ளே ஒரு 3.5 லட்சம் ரூபாய் சேர்ந்தது. சிவலிங்கத்துக்கு ஆர்டர் கொடுத்தாச்சு, சிவனையும் செஞ்சாச்சு. செஞ்சுட்டு எங்கே உட்கார போகிறாரு எனக்கு தெரியாது. எங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு 3 பசங்களுக்கு இடம் வாங்க வந்தேன். அப்போ இந்த இடம் வந்து பார்த்துட்டு போனேன். அது திரும்பவும் இந்த கோயிலுக்கு தான் இது கிடைக்கிது அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தெரியாது. எல்லோரும் சொன்னாங்க, என்னோடய இடத்துல வச்சுக்கோங்க குருஜி, இந்த இடத்துல சாமி இருக்கா பாருங்கள், எந்த இடத்துல சாமி இருக்கா பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்துலலாம் சாமி உட்காரல. அப்புறமேட்டுக்கு அவங்களே இதெல்லாம் தேர்ந்தெடுத்து இந்த குரூப்பில் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து இந்த ஒரு இடத்த வாங்கி இந்த சிவனை கொண்டு வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணோம். 11/11/2016 அன்று இங்கே இந்த சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணோம். அதுக்கு பிற்பாடு ஒவ்வொரு சிலையாக கொண்டு வந்து வச்சிட்ருக்குறோம். இந்த ஆத்ம முத்ரா தியான பயிற்சி உலகப்புறம் சொல்லித்தரோம். இந்த கோயில் இது இந்த ஆத்ம முத்ரா என்ன பயிற்சி அப்படின்னு கோயில்னா, கோயிலுங்கிறது நமக்கு 52,000 கோயில்கள் இருக்குது, 42,000 கோயில்கள் வளமுறையில் இருக்கிறது. எல்லாம் மன்னர்களும் சித்தர்களும் ஞானிகளும் அரசர்களும் கற்றுக் கொடுத்துருக்கக்கூடிய நம்ம தமிழகத்தில் வேறு எந்த நாட்டிலையும் இந்த மாதிரி ஒரு அதிசயம் இருக்காது. நம்ம நாட்டில் தான் இந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஆயிரங்கால் மண்டபம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, அந்த ஆயிரங்கால் மண்டபத்தில் ஒரு திட்டத்திட்ட ஒரு தூணுக்கு ஒரு 4 முதிரைகள் இருக்குது. அப்போ ஆயிரங்கால் மண்டபத்துக்கு எவ்வளோ முதிரைகள் இருக்கும் பார்த்துக்கோங்க. 132,000 சிற்பங்கள் இருக்குது. நம்ம தமிழகத்தில் மட்டும்தான் ஆராய்ச்சிகள் பண்ணி 8 பிரித்து கோபுரம் தாங்கி 8 அப்படின்னு சொல்லிட்டு சிற்பக கலைகள்லாம் படைத்து வந்தவர்கள். ஒவ்வொரு 8 அட்டாக பிரித்து நம்ம உடம்புகள் இருக்கிற அங்கத்தை பிரித்து சிலைகள்லாம் செஞ்சு வச்சாங்க. முன்னோர்கள்லாம் ஹாஸ்பிட்டல் கிடையாது. திட்டத்திட்ட பார்த்திங்கன்னா ஒரு 40-50 வருடம் முன்னாடிக்கெல்லாம் கூட ஹாஸ்பிட்டலெல்லாம் கொஞ்சம் கம்மி தான். இப்போது ஒரே ஒரு டாக்டர் தான் இருப்பாங்க. அந்த டாக்டர்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா மருத்துவமும் ஒருத்தரையே பார்ப்பார். நமக்கு கிடைச்ச மருத்துவ டாக்டர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முன்னோர்கள் நம்ம பாட்டியம்மாள் தான்.
இன்றைக்கி நம்ம எதுக்கு கோயிலுக்கு போகிறோம், ஏன் போகிறோம் அப்படிங்கிறது தெரியாது. இங்கே வந்துட்டு பிறகு எதுக்கு கோயிலுக்கு போகணும்னு தெரியும். ஒவ்வொரு அபிஷேகமும் ஒவ்வொரு விஷயங்கள் அடங்கியிருக்கிறது. அது மக்களுக்கு போய் சரியாக சேரலை. ஒரு பால் அபிஷேகம் நடத்துகிறாங்கன்னா ஒரு பெண்ணாக பிறந்தவ தாய்மை அடையணும்னு சொல்லிட்டு, ஒரு திருமஞ்சள் அபிஷேகம் பண்ணுறாங்கன்னா வெயில் காலத்தில் வந்து அம்மை இல்லாமல் தடுத்துக்கிறதுக்கோசரம் திருமஞ்சள் அபிஷேகம், மஞ்சள் அபிஷேகம் பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி மார்பு கட்டி கர்ப்பப்பை கட்டி கர்ப்பப்பை இறக்கம் நீர் கட்டி அப்படி சொல்லிட்டு பலவிதமான நீர் கட்டிகளை சொல்கிறாங்க. அது ஒரு ஆன்டிஃபைவ். நமக்கு ஒரு மஞ்சள் எண்ணெயெல்லாம் இன்றைக்கி இருந்தது, இப்போ மஞ்சள் எண்ணெயெல்லாம் ஃபாரின் தான் போயிட்டுருக்குது. நல்ல மஞ்சள் எடுத்து பூசி குளித்து அந்த நோய் வராமல் தடுக்கிறதுக்கு மஞ்சள் அபிஷேகம், தேன் அபிஷேகம் பண்ணுறாங்க. இந்த மதுரங்க சக்தி, இந்த தேன் இல்லைன்னா நமக்கு மதுரங்க சக்தியிலேன்னா நாம் கூட உயிர் வாழ முடியாது. இந்த தேன் பூச்சிலேன்னா நம்ம உயிர் வாழ முடியாது. இந்த தேன் வந்து ஒரு வாரத்துக்கு 25 மில்லிகிராமிலிருந்து 50 மில்லிகிராம் வரைக்கும் தேன் வந்து அருந்தணும். அப்போ தான் பித்தப்பொய் கல் இருக்காது. இதெல்லாம் நமக்கு மருத்துவத்தை சொல்லி கொடுத்துட்டு போகிறாங்கங்கிறதுக்கோசரம் சொல்கிறேன். அடுத்தது நெய் அபிஷேகம். இந்த நெய் அபிஷேகம் எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம உடம்புக்குள்ள கெட்ட கொழுப்பு இருக்குது, அந்த கெட்ட கொழுப்பை அகட்டிட்டு நல்ல கொழுப்புகளை உற்பத்தி பண்ணக்கூடியது நெய்க்கு இருக்குது. அப்போல்லாம் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நெய் கொஞ்சோண்டு ஒரு சொட்டு விட்டு ஒரு உப்புக்கல் பிசைஞ்சு கையால் நசுக்கி குழந்தைக்கு ஊட்டி விடுவாங்க. அந்த குழந்தைக்கு ஆரோக்கியம் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம சொட்டு மருந்து தான் இன்றைக்கி கொடுத்துட்டு சாப்பாடு ஊட்டக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்திகிட்டு இருக்குது. இதெல்லாம் மருத்துவம்னு சொல்கிறதுக்கு தான் நான் சொல்கிறேன். அடுத்த அபிஷேகம் நமக்கு பண்ணக்கூடிய அபிஷேகம் பன்னீரால் அபிஷேகம். இந்த பன்னீர் அபிஷேகங்கிறது நம்ம சரீரத்தில் மனிதங்கிற உடலுக்குள்ளே உப்பு இல்லை. உப்பு கண்டுபிடித்த பிறகு உப்பு அதிகமாக எடுத்திருக்கிறார். அப்போ அந்த காலத்தெல்லாம் வந்து உப்பு மண் உப்பு, இண்டு உப்புகள் சொல்லுவாங்க, சுட்டு உப்புன்னு சொல்லுவாங்க. மண்ணுக்குள்ளேருந்து கிடைக்கக்கூடிய உப்புகளை குழம்புக்கு வேறு எல்லாத்துக்கும் பயன்படுத்தினாங்க. இப்போ கடல்லிருந்து வரக்கூடிய உப்பு நீர் வந்து நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம். அதிலும் சரியாக அந்த உப்பு கல் உப்பு யாரும் சரியாக பயன்படுத்தலை. இப்போ ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, நம்ம உடலை பாதுகாக்கணுன்றதுக்கோசரம் சொல்கிறேன். அந்த உடல் பாதுகாப்பு, இந்த உடலில் இருக்கிற இந்த கெட்ட உப்பை வெளியில் எப்படி கொண்டு வர முடியும்னா, நம்ம குளிச்சமாக வேர்த்து போயிடும் உப்பு கட்டாலேருந்து உடம்புலேருந்து காட்டும். அப்போ கூட நமக்கு தெரியல இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு. இப்போ உப்பு இல்லாத சாப்பாடு எது மண்ணு தானே, அதனால் இப்போ உப்பு சேர்த்துக்கிறோம். அது எந்த முறையில் சேர்த்துக்கிறோங்கிறது இருக்குது. அந்த உப்புங்கிற ஒரு சக்தியை உள்ளே இருக்கக்கூடிய சரிகலத்துக்குள்ளே இருக்கிற ஒரு உப்பு வாடையை, அது எவ்வளோ பெரிய வாடை அடிக்கணும் ஒரு மனிதனுக்கு ஒரு தெரியும். வேர்த்ததுன்னா எவ்வளோ வேர்வை வருது, அந்த வேர்வையினோட வாடை எப்படி இருக்குன்ட்டு. அதனால் இந்த பன்னீர் அபிஷேகம் மனிதனுக்கு முக்கியமாக தேவை. இந்த வெயில் காலத்தில் நிறையா ரோஜாக்கள் கிடைக்கும், மல்லிப்பூக்கள் கிடைக்கும். அது தண்ணியில் கொட்டி வச்சிருந்து ஊற்றிக்கிட்டோம்னா நம்ம உடம்பில் சாயங்காலமாக காலையில் கொட்டி வச்சு சாயங்காலம் நம்ம படுக்க போக வச்ச நம்ம குளித்தோம்னா அந்த வாடைகளை உடம்புக்குள்ளே இருக்கிற துர்நாற்றத்தமல் இல்லை, நல்ல ரத்தத்தையே உற்பத்தி பண்ணக்கூடியது ஒரு சாதாரண ஒரு வாசனை பூவுக்கு இருக்குதுன்னு மக்களுக்கு தெரியணும். அதனால தான் அதுக்கு வந்து நம்ம கொடுக்குற அபிஷேகம் பண்ணும்போது பன்னீர் அபிஷேகம் பண்ணுறோம். அடுத்துல நமக்கு சொக்கநாதங்கிற ஒரு பேர் இருக்குது. அந்த காலத்தெல்லாம் தங்கத்தை போட்டு அபிஷேகம் பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம பன்னீர் அபிஷேகம் போகும்போது நம்ம உடல் வந்து தங்க புஷ்ப மன்னன மாதிரி நம்ம சரிகளை இருக்கும். அதுக்கோசரம் தான் அதுக்கு பன்னீர் அபிஷேகம் பண்ணாங்க. பஞ்சாமிரத அபிஷேகம். இந்த பஞ்சபூத மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து உணவுகளையும் இறைவனுக்கு படைக்கக்கூடிய பழக்கங்கள் உண்டு. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சாமிக்கு காய்கறிகள்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி காட்டுவாங்க. அப்பயும் ஏதோ சாமிக்கு அலங்காரம் பண்ணுறேன்னு நினைக்கிறாங்க. அந்த காய்கறிலாம் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு இறைவன்கிட்ட காட்டுறதுக்கு தான். இந்த பஞ்சாமிரத அபிஷேகம் அனைத்து பழங்கள்லேயும் கிடைக்கக்கூடிய அமிர்த ரசமாக எடுத்து பஞ்சாமிரத அபிஷேகம் பண்ணுறாங்க. நம்ம உடல்லையும் பஞ்சபூத பழங்களையும் எடுத்து நம்ம சாப்பிட நம்ம கற்றுக்கணும். இந்த பழம்லாம் நான் சாப்பிட்டதே இல்லை, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது, இது பிடிக்காதுன்றதோட இந்த பழங்கள் சாப்பிட்றதுக்கு எல்லாமே இறைவங்கிட்ட காட்டிட்டு சாப்பிட்றோம். அதே மாதிரி அபிஷேகம் நம்ம தேங்காய் பழம் எடுத்துகிட்டு வராங்க, அது எதுக்கு எடுத்துகிட்டு வராங்க அப்படிங்கிறது தெரியாது. இது மூலியமாக அது மக்களுக்கு தெரியட்டும். இந்த தேங்காய்ங்கிறது நம்மளோட சரீரம், இந்த மெய்யான உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய வளவளப்பான உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ரோமங்கள் இருக்குது. அது உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த தேங்காய் ஓடு மாதிரி நம்ம உடம்புக்குள்ளேயும் ஒரு எலும்பு இருக்கிறது. இந்த எலும்புக்குள்ளேயும் ஒரு
சதை இருக்கிறது, நம்மளோட ஈரத்தினோட ரத்தம் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய தண்ணிகள் இருக்குது. அந்த தண்ணி மட்டும் இல்லை, அதுக்குள்ளே ஒரு மெய்யான பொருள், அது உள்ளே இருந்து கிடைக்கக்கூடிய எண்ணெய் கிடைக்குது அப்படின்னு இருக்குது. நம்ம உடம்பு மொத்தமும் ஒரு எண்ணெய் சரிகலந்தான். எல்லா மிருகத்துக்கும், ஒரு பறவைக்கு கூட கறி இருக்கிறது, மனிதன் உடலில் கறி கிடையாது, சதைகள் மட்டும்தான். அந்த சதைகளும் பற்ற வச்சிருந்தால் வெள்ளரி பழம் மாதிரி கொட்டிடும். நம்ம உடல் வெள்ளரி பழம் மாதிரி கொட்டிடும். தீபம் பட்டுன்னா, நெருப்பு பற்றிச்சுன்னா உடல் வந்து சதை இருக்காது. மற்ற எல்லா உயிரினங்களுக்கும் சதை உண்டு. அதனால் இந்த தேங்காய் வச்சுருக்காங்க. இந்த வெத்தலை யோனி, யோனி ஈரமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இறைவங்கிட்ட வைக்கிறாங்க. இந்த பாக்கு ஆகாயம், இந்த ஆகாய சக்தி நம்ம உடம்புக்குள்ளே வேணும்னு வச்சுருக்காங்க. இந்த வாழடி வாழையாக வரணும், அது விதையில்லாத ஒரு முளைப்பு வரக்கூடிய பழம், அந்த வாழடி வாழையாகவும் நம்ம வாழணுன்றதுக்கோசரம் பழத்தை வச்சுருக்குறோம். இந்த ஊதுபத்தி, நான் சொன்ன மாதிரி இந்த மலர்களால் உண்டான ஊதுபத்தி எல்லாத்தையும் எப்படி இந்த மலர்கள் சந்தோஷப்படுத்துதோ, அது தீபமாக எரிந்து அந்த வாசனை பொருள் வரும்போதும் எல்லார்கிட்டையும் அன்பு செலுத்தி அந்த அன்போடு பழகிறதுக்கு அந்த வாசனைகள் எவ்வளோ ஊழ்ந்துக்கிறோமோ, நம்ம பாடி அந்த மாதிரி ஒரு வாசனை பொருளாக இந்த சரிகளத்தை வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஊதுபத்தி வைக்கிறோம். இந்த சரிகளம் வெண்மையானது அப்படின்னு சொல்லிட்டு தான் கழுப்புரம் வச்சுருக்கோம். இந்த கழுப்புரம் நம்மளோட சரிகளம் எரிஞ்சிடுச்சுன்னா இந்த மாய் உலகத்துக்கு போகிறோம். இந்த மாய் உலகத்துக்கு போகிற வரைக்கும் நம்ம வெண்மையாக இருக்கணும். எல்லார்கிட்டையும் அன்பு செலுத்தணுந்தான் இந்த தேங்காய் பழங்கிற ஒரு விஷயமே வந்தது. இது ஒரு மக்களுக்கு தெரியல, இது பக்தியாக இருக்குது அப்படின்றத விட நமக்கு இதில் ஒரு வரலாறு இருக்குது. இதில் ஒரு இதனோட நம்மளும் வாழக்கூடிய வம்சம் இருக்குது. இதனோட முறைகள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த தேங்காய் பழ தட்டு கொண்டு போய் இறைவனுக்கு பண்ணுறோம். இறைவன் எந்த பொருளையும் ஏற்றுக்கொள்வதில்லை, ஆன்மாக தவிர. ஆன்மா நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய.